ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ஜெய் புவனேஸ்வரி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் சந்திரனுடைய நிழல் கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களும். அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் ஆகும்பொழுது ஏற்படுகின்ற அந்த நிழல் நெகட்டிவ் எனர்ஜி தான் ராகு அண்டு கேதுன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எதனால் இவளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா குரு மற்றும் சனியின் சாதகமான பலன்கள் அது அதிகமாக தூக்கி கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து ராகுவும் கேதுவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது ராசிலேயோ விரயஸ்தானத்திலேயோ இரண்டாம் இடத்துலையோ நான்காம் இடத்துலையோ இருந்தால், சனியுடைய பலன்களும் குருவுடைய பலன்களையும் நெகட்டிவ் பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ராகு கேதுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம முன்னோர்கள். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது மூணும் தான் இம்பார்ட்டன்ஸ். மற்றதெல்லாம் வந்து மாதாந்திர கிரகங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் ஆகும். செவ்வாய் பகவான் வந்து 45 நாள் 48 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு மாறுவார். ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசியில் 18 மாதம் இருப்பார். மேஷ ராசியில் 18 மாதம் இருந்திருக்கார். 2021 இப்போ 2023 அக்டோபர் 30 வரைக்கும் இருக்கார். வருகின்ற அக்டோபர் 2023 வருடம் அக்டோபர் 30 ராத்திரி 11:53 ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த இடத்துக்கு போகிறதுனால என்ன பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்னு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த பலன்கள்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். இதை தவிர மாதாந்திர பலன்கள், அதாவது தமிழ் மாத ராசி பலன்கள்னு நம்ம போட்டுருக்கோம், அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்யும் பொழுது இது சம்பந்தமாக தான் இருக்கும். இது இதுக்கும் அதுக்கும் தனித்தனியாக இருக்காது. அதனால் அந்த மாதாந்திர பலன்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். உடனே ஒரு கேள்வி வரும், இந்த பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடந்துருமான்ட்டு. உங்களை அந்த நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து உங்கள் காத்து கொள்ளுவதற்கு தான் இந்த பரிகாரமே தவிர அது வராமல் தடுக்க முடியாது. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கு, குடும்பஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வராரு. 8 இடத்துல இருக்கிற கேது பகவான் 7 இடத்துக்கு வராரு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிந்தனையில் குதர்க்க புத்தி ஏற்படுறதுக்கு, குறுக்கு வழியில் சிந்தனையை செலுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்திற்கு தவறான நபர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தவறான கௌரவத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தவறுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனையை நெறிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. 7 இடத்துல கேது இருக்கிறதுனால நண்பர்களால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வார்த்தைகளாக வெளிப்பட்டு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருக்கும். குரு 3 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது உங்களுடைய பார்வை பலம், குருவின் பார்வை பலம் உங்களுடைய 7 இடத்திற்கும் 9 இடத்திற்கும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை, நண்பர்கள் உங்களை அடித்து திருத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரு நல்ல நண்பன்னா இடித்துறைக்கும் நண்பனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரசனுக்கு வந்து இடித்துரைக்கக்கூடிய மந்திரியாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற மந்திரிகள்லாம் அரசனை தப்பு செஞ்சால் தட்டி கேட்கறதுக்கோ திருத்தறதுக்கோ யாரும் பயப்படுறாங்க. நாமளே கூட பயப்படுறோம். அரசர்கள் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் தப்பு பண்ணால் கேட்கறதுக்கு பயப்படுறோம். ஆனால்
யார் எந்த ஆட்சியாளர் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபராக நண்பனாக உங்களுக்கு வைத்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை துணை அப்படி இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருப்பாங்க. அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுனால சில சமயம் உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் தவறான யோசனையை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால அந்த பார்ட்னர்ஸை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவர்களால் உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றிகள் உங்களை தேடி வரும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் லாபத்தை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அடுத்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனியாக இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2025 அப்புறம்தான், 2025 மே மாதத்துக்கு அப்புறம் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் அல்லது தவறான செயல்பாடுகள் மூலமாக பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு பல அனுபவங்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களை நேர்மையாக இருக்கிறதுக்கு, நண்பர்களிடம் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத வந்து ஔவை சொன்னதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்திலும் அதே மாதிரி தான் இருக்கணும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்கிறதுக்கு அதற்குண்டான முதலீடுகள் கிடைப்பது போன்ற நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனையை நெறிப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சிந்தனையை நெறிப்படுத்துறது எப்படி சார் அப்படின்னு கேள்வி கேட்டால், எந்த விதத்திலும் தவறுன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்யறதுக்கு உண்டான ஆப்போசிட் பலன் தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினைப்பீங்க, அவங்ககிட்டேருந்து பணத்தை பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அவர்களுக்கு கெடுதல், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், அவமானங்களை ஏற்படுத்தும். தவறான நபர்கள் அரசாங்க வகையில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விதமான புதிய தொழில் துவங்கும் போதும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ஜென்ம ராகு உங்களுக்கு தவறான நபர்களை அறிமுகப்படுத்துகின்ற காரணத்தினால சிக்கலை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. பூமி தொடர்பான விஷயத்திலும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அதனால் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள்லாம் நன்மையை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் அந்த மாதிரி காட்டில் வேலை பண்ணுறவங்க, விவசாய நிலத்தில் வேலை பண்ணுறவங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கூட விஷ ஜந்துக்களால் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியில் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் 4 மந்த்ஸ் திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க அல்லது ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு வாங்க. இல்லாட்டி கேதுஸ்தலமான கீழ்பெரும்பள்ளம் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விஷ ஜந்துக்களால் ஏற்படுகின்ற சங்கடங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிக்கும் என்பதை சொல்லி உங்களுக்கு இருக்கின்ற குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு துணையாக இருந்து அம்பிகையின் அருளை பெற்று தருவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.